ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 1950 1977 வரைக்கும் வந்த திரைப்படங்களில் குறைந்த பட்ஜெட்டில் எடுத்து அதிக லாபம் பார்த்த முக்கியமான 10 திரைப்படங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1966 வருஷம் தேவர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் எம்ஜிஆர், ஜெமினி கணேசன், ஜெயலலிதா இவங்க நடிப்பில் வெளிவந்த முகராசி. இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா மொத்தமே 16 நாட்கள் மட்டும்தான். 16 நாள் ஷூட்டிங்லேயே இந்த படத்தை மிகவும் அழகாக எடுத்திருப்பார் இந்த படத்தோட இயக்குனரான எம்ஏ திருமுகம் அவர்கள். அதாவது குறைஞ்ச நாளில் குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுத்து 100 நாட்கள் மேலே ஓடி அதிக லாபம் பார்த்த திரைப்படம் தான் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த முகராசி. 9வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1952 வருஷம் சிவாஜி முதல் கதாநாயகனாக நடித்து ஏவிஎம் தயாரிப்பில் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் வெளிவந்த பராசக்தி. முதல் குரலே நல்லா இருக்க. உண்மையில் நடந்த கதையை குறைஞ்ச பட்ஜெட்டில் ரொம்பவே அருமையாக எடுத்து முடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட இயக்குனர்களான கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள். இந்த படத்துக்கு வசனங்களை ரொம்பவே அருமையாக எழுதியிருப்பார் இந்த படத்தோட வசனகர்த்தாவான கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். 1952 வருஷம் குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுத்து அதிக லாபம் பார்த்த திரைப்படங்களில் ஒரு முக்கியமான திரைப்படம் தான் சிவாஜி கதாநாயகனாக அறிமுகமான பராசக்தி. எட்டாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1962 வருஷம் முத்துராமன், கல்யாணகுமார், தேவிகா இவங்க நடிப்பில் வெளிவந்த நெஞ்சலூர் ஆலயம். அதாவது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் போல் ஒரு செட்டு போட்டு இந்த படத்தை 21 நாட்கள் மட்டுமே ஷூட்டிங் பண்ணி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுத்துருப்பாரு இந்த படத்தோட இயக்குனரான ஸ்ரீதர் அவர்கள். அதாவது ஒரு சில சீன்களை தவிர எல்லா சீன்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டுடியோக்குள்ளேயே எடுத்து குறைஞ்ச பட்ஜெட்டில் அதிகமான லாபம் பார்த்த திரைப்படம் தான் ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளிவந்த நெஞ்சலூர் ஆலயம். 7வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1968 வருஷம் நாகேஷ், முத்துராமன், மேஜர் சுந்தரராஜன் நடிப்பில் கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த எதிர்நீச்சல். அதாவது ஒரு ஸ்டுடியோக்குள்ளேயே 4-5 வீடுங்க கொடுத்துன்னு இருக்கிற மாதிரி ஒரு செட்டு போட்டு இந்த படத்தை மிகவும் அழகாக கொடுத்துருப்பாரு இந்த படத்தோட இயக்குனரான கே. பாலச்சந்தர் அவர்கள். குறைஞ்ச பட்ஜெட்டில் அதிக லாபம் பார்த்த கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் உருவான திரைப்படங்களில் ஒரு முக்கியமான திரைப்படம் தான் எதிர்நீச்சல். ஆறாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1966 வருஷம் கே. எஸ் கோபாலகிருஷ்ணா இயக்கத்தில் பத்மினி, எம் ஆர் ராதா, முத்துராமன், ஜெமினி இவங்க நடிப்பில் வெளிவந்த சித்தி. வெறும் 18 நாள் ஷூட்டிங்கில் குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் சித்தி. அதே போல் 1966 வருஷம் அதிகமான வசூலை பார்த்த பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்படங்களில் ஒரு முக்கியமான திரைப்படம் தான் சித்தி. 5வது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1959 வருஷம் பிஆர் பந்துலு இயக்கத்தில் சிவாஜி, பாலையா, எம் ஆர் ராதா நடிப்பில் வெளிவந்த பாகப்பிரிவினை. ஆர்ப்பாட்டமே இல்லாமல் குறைஞ்ச பட்ஜெட்டில் சின்ன கிராமத்தில் இந்த படத்தை ரொம்பவே அழகாக ஷூட் பண்ணியிருப்பாரு இந்த படத்தோட இயக்குனரான பிஆர் பந்துலு அவர்கள். அதே போல் 1959 வருஷம் குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுத்து அதிகமான லாபம் பார்த்த ஒரே திரைப்படம் தான் பாகப்பிரிவினை. நாலாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1964 வருஷம் தேவர் ஃபிலிம்ஸில் எம்ஜிஆர், சாவித்ரி நடிப்பில் வெளிவந்த வேட்டைக்காரன். இந்த படத்தோட பல காட்சிகள் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோக்குள்ளேயே செட்டு போட்டு எடுத்திருப்பாங்க. அதாவது குறைந்த பட்ஜெட்டில் அதிக எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் வேட்டைக்காரன். 1964 வருஷம் ரிலீஸ் ஆன திரைப்படங்கள்லேயே குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுத்து அதிகமான லாபம் பார்த்த திரைப்படம் தான் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த வேட்டைக்காரன்.
மூணாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1972 பி மாதவன் இயக்கத்தில் சிவாஜி ஜெயலலிதா நடிப்பில் வெளியான பட்டிக்காடா பட்டணமா. ஆர்ப்பாட்டமே இல்லாமல் குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு அழகான படத்தை ரொம்பவே அருமையாக கொடுத்துருப்பாரு இந்த படத்தோட இயக்குனரான பி மாதவன் அவர்கள். 1972 பிளாக் அண்ட் ஒயிட்லேயே அதிகமான வசூலை பார்த்த திரைப்படங்களில் ஒரு முக்கியமான திரைப்படம் தான் பட்டிக்காடா பட்டணமா. ரெண்டாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1969 ஜம்பு இயக்கத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிப்பில் வெளிவந்த நம் நாடு. பல காட்சிகள் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோக்குள்ளேயே செட்டு போட்டு அதிகபட்சமாக 10 நாட்களில் எடுத்து முடிக்கப்பட்ட எம்ஜிஆர் திரைப்படம் தான் நம் நாடு. அதே போல் 1969 குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுத்து அதிக லாபம் பார்த்த வண்ண திரைப்படங்களில் ஒரு முக்கியமான திரைப்படம் தான் நம் நாடு. குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுத்து அதிக லாபம் பார்த்த திரைப்படங்களில் முதல் இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1974 ஸ்ரீதர் கடன் சுமையில் இருக்கும்போது எம்ஜிஆர் நடித்து தந்த உரிமைக்குரல். பிரம்மாண்டமே இல்லாமல் சின்ன கிராமத்தில் காதல் ஆக்ஷன் கலந்த குடும்ப பாங்கான ஒரு அருமையான படத்தை இயக்கியிருப்பார் இந்த படத்தோட இயக்குனரான ஸ்ரீதர் அவர்கள். 1974 குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுத்து 175 நாட்கள் மேலே ஓடி அதிக லாபத்தை பெற்ற ஒரே திரைப்படம் தான் உரிமைக்குரல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுத்து அதிக லாபம் பார்த்த திரைப்படங்களில் நாங்கள் வெறும் 10 திரைப்படங்கள் தான் சொல்லியிருக்கோம். இதே போல் குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுத்து அதிக லாபம் பார்த்த திரைப்படம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.